ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, லினோவா e41-25 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஃப் ஃபோர் கேம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா லினோவா லேப்டாப் தான். ஸோ இந்த நேரம் இந்த ஸ்டிக்கரெல்லாம் அவனுக்கு பிச்சுட்டானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனோட லேப்டாப். ஸோ அதில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ப்ராசர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேம், ப்ராசர் வந்து AMD ப்ரோ A4. ஸோ இந்த இது தான் இருக்குது. ஸோ அதே லேப்டாப் தான். ஸோ லேப்டாப்லாம் சேஞ்ச் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், DX டேக் அப்படிங்கிறது இந்த இது கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் மாடல் இதெல்லாம் காமிச்சிட்றேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லேப்டாப் மாடல் இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ 4GB ரேம், டுவல் கோர் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 2 CPUs தான் இருக்குது. ஓகே, டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் லெவல்ஸ். அதுக்கடுத்து வீடியோ ரேம் வந்து பார்த்திங்கன்னா 116 MP அப்படின்ட்டு தான் போட்டிருக்கு. ஸோ 128 MP தான் இருக்குது, பட் அதில் இதில் எப்படி தான் காமிக்குது. ஸோ ஓகே, ஸோ செட்டிங்ஸ்லேயும் நான் வேணால் காமிச்சிட்றேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ சிஸ்டம் போய்க்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கட்டே பண்ணல. ஸோ அதனால் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அடாப்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது காமிச்சிட்றேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும், 128 MP வீடியோ ரேம் இருக்குது. ஸோ ஓகே ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கமாண்ட் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த கமாண்ட் லைன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவிலே நான் GTA 4 வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் டவுன்லோட் லிங்க் எல்லாமே அதுலேயே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறீங்க டவுன்லோட் பண்ணிங்க. இது போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு லேக் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது போட்டிருக்கு. ஸோ இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லேக் ஆகும், இல்லை அப்படின்னா டெக்ஸ்சர்ஸ் எதுவுமே லோட் ஆகாது. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ லான்ச் GTA 4 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் சொல்லியிருந்தார். ஸோ சங்கீத் குமார் ஆர் அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து நேம் சொல்லியிருந்தார். ஸோ ஓகே, அவர் நேம் சொல்லியாச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ கேம் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அதே லேப்டாப் தான். நான் MSI ஆஃப்டர் பர்னர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா FPS காமிக்க முடியல. ஸோ செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிராஃபிக்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த கமாண்ட் லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் தான் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் மேனுவலாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த செட்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக லேக் ஆகாமே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் செட் பண்ணிக்கிறேன் கரெக்டான செட்டிங்ஸ்க்கு. ஸோ ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த லோட் ஸ்க்ரீன்லாம் நான் கட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் இதை கட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லோட் ஸ்க்ரீன் கட் பண்ணிட்டேன். ஸோ அதை கட் பண்ணாமே விட்டுருக்கலாமல்ரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, பட் இருந்தாலும் ரொம்ப டைம் போகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப பெரிய வீடியோ இருந்துச்சு அப்படின்னாலும் போர் அடிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் இந்த கேமை நான் இன்ஸ்டால் பண்ணேன் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சால் OS சேஞ்ச் பண்ணிடுங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
மைக்ரோசாஃப்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ அது இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ விண்டோஸ் 10 ப்ரோ எஜுகேஷன் அது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ப்ராடக்ட்டுக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே போட்டு தான் தந்துருக்காங்க. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய லேப்டாப்பில், ஹெச்பி லேப்டாப்பில். இதில் இன்ஸ்டால் பண்ணல. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராக்டு வெர்ஷன் விண்டோஸ் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா முடிஞ்சால் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க. அது நம்மளே சேஞ்ச் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சால் நீங்களே சேஞ்ச் பண்ணிடுங்க. யூடியூப்லேயே அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இது லினோவோ லேப்டாப் தான், e41-25. ஸோ நல்லாவே எடுக்குது. ஸோ இதுக்கு நான் வீடியோ போடலாமா வேணாமான் இருந்தேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் லினோவோ e41-15 25 வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங் வித் கேம் பிளே அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நான் யூஸ் பண்ணது லினோவோ e41-25 தான். ஸோ எந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறங்காட்டி தான் நான் அதுக்கு தனியாக கேம் பிளேவே போடல. ஸோ பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப்புக்கு எடுக்கல அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரூஃப்காக காமிச்சிருக்கேன். ஸோ செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம், இதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் எதுவுமே பண்ணாது. ஸோ அதனால் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ ப்ளே பண்ணுற அளவுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்க தெரியும் நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு தாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டர் லேக் மட்டும் ஆகுது. ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்கனா கேம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வளர்ந்து லெவலெல்லாம் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட தெரிஞ்சிருக்கும் லைட்டாக சட்டர் லேக் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் ஒரு தாட்டி வந்துட்டும் அந்த மாதிரி சட்டர் லேக் ஆகும். ஸோ அது மட்டும்தான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேம் லெவலெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா தான் இருக்குது இந்த லேப்டாப்பில். ஸோ நீங்கள் கமெண்ட் லைனெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேக் இல்லாமல் வரும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் குறையும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் டாக்ஸ் 2வோட பிளாங்க் ஸ்க்ரீன் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது நான் சொல்கிறேன். ஸோ இது லேப்டாப் இல்லை. ஸோ லேப்டாப் வந்து ஃப்ரெண்டுகிட்டருந்து வாங்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கடுத்து ஸ்லீப்பிங் டாக்ஸ்க்கும் இன்விசிபிள் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜிக்கல் டெக் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அவரோட சேனலையும். ஸோ இப்போ தான் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஹேக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தான் ஹேக்கிங்க்கு வீடியோ ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோஸை பாருங்கள், பார்த்துருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது கேம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் பர்னர் போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எஃபிஎஸோட, பட்டு அது நான் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணனா தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு ஞாபகமே வந்துச்சு ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இதோட வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்குன்ட்டு தனியாக சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சொல்லியிருந்தேன். ஸோ ஏ டு இசட் கிரியேட்டர்ஸ் 2.0 அப்படின்ட்டு.
ஸோ நீங்கள் அந்த சேனலில் போய் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து மேஜிக்கல் டெக் தமிழ் அப்படிங்கிற அவரோட சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுங்கிறீங்க ரெண்டு சேனல்லையுமே பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Turn the bass up.